அதே கிளியர் டிஸ்ப்ளேல வரும் ஆனா இதுல இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேற அதாவது பாத்தீங்கன்னா இந்த OLED னு சொல்லுவாங்க நீங்க OLED னா என்னன்னா டிவில சோனி சாம்சங் என்னன்னா எல்லாமே இதிலே போட்டுறாங்க பெரிய முன்னணி நிறுவனம் வந்துடும் இந்த டிவி பாத்தீங்கன்னா பில் பண்ண ₹37.35 பில் பண்ணிருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஆஃபர் சொல்லுங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த நியூ இயர்க்கு ஆஃபர்க்காக கிடையாது
ரீப்ளேஸ்மெண்ட் டு சர்வீஸ் ரன்னிங் ஏதாவது ப்ராசஸ் பண்ணி 10 வாளைக்கு 9 வாளை மாடல் இருக்கு இந்த டே பார்த்தா 7 பாரோட வரும் இந்த மாடல் பார்த்தா 9000 கொடுத்துட்டு இருக்கு சவுண்ட் பாரோட வித் சவுண்ட் பார் கீழ சவுண்ட் பார் 30 ஸ்பீக்கர்ஸ் கூட வரும் வித் சவுண்ட் பாரோட உங்களுக்கு 3 வருஷம் வாரண்டி கொடுக்குங்க இது பார்த்தா 9000 கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்லெஸ் மாடல் இருக்கு அதை பார்க்கலாம் இதுமே கியூஎல்இடி அதாவது எல்இடி டிவி தான் இதை பார்த்தாலும் இதுமே 4K மாதிரி கிடையாது அதாவது 40 டிவி அந்த 4K சொல்லி வைக்காங்க 4K கிடையாது 4K டிவி பார்த்தோம்னா 2160 அப்படிங்க பிக்சல் வந்து ரன் ஆகும் அது வந்து 55 காட்டுறவங்க இது பார்த்தோம்னா எல்இடி டிவி மட்டும்தான் இது பார்த்தாலும் சவுண்ட் பார் வராது இந்த டிவி தான் 14000 13990 14000 கொடுக்குறாங்க இந்த மாதிரி சவுண்ட் பார் ஒரு கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்க சவுண்ட் பார் இருக்கும் சோ அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15000 30 ஸ்பீக்கர் இருக்கும் சவுண்ட் அப்படி நல்லா இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா தமிழ் சாங்ஸ் நீங்க வந்து ஆடியோல கேட்டீங்கன்னா நீங்க வீடியோல கேட்டீங்கன்னா நீங்க ஆடியோ கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோட வந்துடும் இந்த பொருள் பொறுத்தவரைக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 15000 ஆமாங்க அதுல பாத்தீங்கன்னா QLED மாடல் QLED ஆமாங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம 32 பாத்துருப்போம் இத்தனை நாள் வரைக்கும் இத்தனை நாள் வரல இந்த மாதிரி போய் மெட்டீரியல் இப்பதான் ரீசெண்டா வந்திருக்கு ஓகேங்களா அதாவது இதுலயே ஃபிரேம்லெஸ் வராது இது 40 டிஸ்பிளே தான் ஓகேங்களா இனிமே பெஜல்லாம் வராது இதுமே 170 உங்களுக்கு கிளியர் வியூ உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16000 இது வாய்ஸ் கண்ட்ரோலோட வந்துடும் உங்களுக்கு நீங்க ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அப்ளிகேஷன் மூலமா நீங்க வந்து வெளியே இருந்து கூட நீங்க ரிமோட்டா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இந்த டிவி பொறுத்தளவுக்கு இதோட ரேட் 16000 இன்னொன்னு ஆஃபர் ஆஃபர்னு ஆரம்பிச்சு ஆஃபர் ஸ்டார்டிங் போதாவது 32 கொடுக்கலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மக்கள் பாத்தீங்கன்னா 32 ஸ்டார்டிங் நிறைய பேர் எடுத்துருப்பாங்க 40 எடுத்திருப்பாங்க 50 எடுத்திருப்பாங்க அதே மாதிரி 43 கான்செப்டே வர மாட்டாங்க ஏன்னா 43 வந்து ரேட் கொஞ்சம் காஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி 32 போதும் நான் வந்து இந்த ரேட் டிவி கொடுக்குற கான்செப்டே நம்ம வந்து 43 ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டிவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் எச்டி டிவி 43 இன்ச்சு கியூஎல்இடி டிஸ்பிளே எங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிரேம் சுத்தமா வராது பாத்தீங்களா எங்கேயுமே ஃப்ரேம் வராது உங்களுக்கு எதுவுமே 170 எங்க இருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி ஆங்கிள் தான் உங்களுக்கு வியூ தெரியும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஆஃபர் அதாவது பாத்தீங்கன்னா நியூ இயர்க்கும் கிறிஸ்துமஸ்க்கும் நம்ம பொங்கலுக்கும் அதுக்கும் சேர்த்து நம்ம ஆஃபர் கொடுக்கற பிரைஸ் என்னன்னா வெறும் 16000 கொடுக்கறோம் இதுக்கு முன்னாடி எவ்வளவு கொடுத்தோம் இதுக்கு முன்னாடி நம்ம 20000 பில் பண்ணிட்டு இருந்தோம் 20000 இப்ப 16000 வெறும் 16000 பில் பண்ணா வித் 3 வருஷம் வாரண்டியோட மட்டும் தான் கொடுக்கறோம் ஓகேங்களா இதுல வந்து 16000 ஆஃபர்ல தரமே எனக்கு வாரண்டி காண்டியாது ஒரு வருஷம் வாரண்டி தரேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது 40K இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 இன்ச் டிவி தான் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கியூஎல்இடி டிஸ்பிளே தான் வரும் உங்களுக்கு ஓகேங்களா இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் சவுண்ட் பாரோட வரனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா 23000 நாங்க பில் பண்றோம் சவுண்ட் பாரோட வந்து சவுண்ட் பாரோட வந்து உங்களுக்கு 40000 ஸ்பீக்கர் போட்டுறோம் வித் சவுண்ட் பாரோட வரும் இது வாய்ஸ் ரிமோட்டுங்களா இதுலயும் வாய்ஸ் மாடல் தான் உங்களுக்கு எல்லாமே எல்லாமே இது அடிஷனல் மாடல் என்ன மொபைல கனெக்ட் பண்ணி மொபைலே வந்து நீங்க லிங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க என்ன வீடியோ கேட்டாலும் டக்குனு வந்துருங்களா என்ன கேட்கறமோ அது உங்களுக்கு யூஸ் ஆகிறதா ஆகும் இப்போ நம்ம மூவ் ஆகிறது மூவ் பண்ணிக்கலாம் கோ நெட்ஃபிளிக்ஸ்
நெட்ஃபிக்ஸ்ல போவோம். நம்ம இங்க என்ன கமெண்ட் பண்றோமோ அது உங்களுக்கு அந்த கமெண்ட் தந்தா உங்களுக்கு அது ப்ராசஸ் ரன்னா உங்களுக்கு அது. இன்டர்நெட் மட்டும் தான் அதல யூஸ் பண்ணுங்க. இன்டர்நெட் மட்டும் நீங்க கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ப்ரௌசிங் கனெக்ட் பண்ணீங்கனா நம்ம எல்லாமே ப்ரௌசர் மட்டும் எடுத்து எல்லாமே கனெக்ட் எல்லாமே கனெக்ட் பண்ணி ஹாட்ஸ்டார், Amazon, YouTube, OTT தரத்துல என்னென்ன அவேலபிள் இருக்கோ அத எல்லாமே நீங்க அந்த டிவில கனெக்ட் பண்ணி இது ரேட் பார்த்தா 23000க்கு ஆஃபர் ரேட் கொடுக்குறாங்க. இது ரேட் ஜெனி கொடுத்தது. ஆஃபர் ரேட் 20 இது ஆஃபர்ல தான் இருக்கு. இது ஆஃபர் தான் 23000க்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இதுல. அடுத்து பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு ஓஎல்டி மாடல்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன உங்களுக்கு காட்டேன். அதோட ரேட் கொஞ்சம் காஸ்ட்லி வரும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க இந்த டிவிக்கு அந்த டிவி வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா கருப்பா தெரியும். இதே நீங்க 8 இன்ச் நார்மல் எல்இடி டிவி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கருப்பா தெரியாத இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேட் அடிக்கும். ஏதோ ஒரு ஷேடு, ப்ளூ ஷேடோ, ரெட் ஷேடோ உங்களுக்கு அடிக்கும். அப்படிங்கும் போது ஏன்னா எல்இடி ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் எல்சிடி கொடுத்தாங்க, அப்புறம் எல்இடி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கியூஎல்இடி ஓஎல்இடி அட்வான்டேஜ் வந்துச்சு. ஏன்னா எல்இடி ஏன் ஃபர்ஸ்ட் அது கொண்டாங்கன்னா எல்சிடிக்கு அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு எல்இடி கொண்டாங்க. ஏன்னா எல்இடியில வந்து எங்க இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு கிளார் அடிக்குது அப்படிங்கிற கான்செப்ட் இருந்ததுனால அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணி எல்இடிங்கிற ப்ராடக்ட் பண்ணாங்க. ஏன்னா எல்சிடி பொறுத்தளவுக்கு ஃப்ளோரசன்ட் லைட் அப்படிங்கிற லைட் பின்னாடி பேக் அதாவது டிவி பின்னாடி யூஸ் பண்றதுனால உங்களுக்கு எங்க இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு ஷேட் அடிக்கும். அடுத்து அதுக்கு அப்டேட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை பண்ணும்போது எல்இடி உங்களுக்கு சிஸ்டம் பண்ணாங்க. எல்இடிங் போது பின்னாடி அதுக்கு லைட் வந்து எல்இடி லைட் வச்சா அந்த உங்களுக்கு அந்த எப்படி எங்க பார்த்தாலும் அந்த கிளார் அடிக்காது. அதுலயே உங்களுக்கு அந்த ஃபில்ஃபில் பண்ண முடியலங்கிறதுனாலதான் கியூஎல்இடி பண்றாங்க. அதாவது 170 டிகிரிக்கு நம்ம எங்க இருந்து பார்த்தாலும் இப்ப இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா 1 ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து பார்த்தாலும் அதே உங்களுக்கு தெரியும். சோ அதுதான் உங்களுக்கு இந்த கியூஎல்இடி வித்தியாசமே. இது பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா ஓஎல்இடி. ஓஎல்இடி அதுலயும் ஃபில்ஃபில் பண்ண முடியல அவங்களால. அதாவது கருப்பா தெரியல வந்து பிளாக் கலர் ஷேடு, ஒயிட் கலர் ஷேடு அப்படின்னு அடிக்கும் போது அதை ஃபில்ஃபில் பண்ண முடியாதனால அது பிளாக் கலர் இடத்துல என்ன பண்ணும், லைட் ஆஃப் பண்ணா உங்களுக்கு அந்த ஃபில்ஃபில் பண்ணிக்கலாம் இல்லையா. ஏன்னா கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்தினா என்ன பண்ணும், இப்ப நான் பேசுறீங்கன்னா இதுவும் கருப்பு இதுவும் கருப்புனா உங்களுக்கு எது மூஞ்சி எது தெரியாது. அப்படி போது கருப்பா தெரியாத கருப்பா காட்டினா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் எடுத்துரும். அப்படிங்க போது இந்த ப்ரோக்ராம் நீங்க பண்ணிக்கிறனால ஒரு ரேட்டு 26000 பில் பண்றாங்க. 26000 30000 கருப்பா தெரியுது. இப்ப உங்களுக்கு அந்த கேமரா எப்படி தெரியும் தெரியல, இங்க இருந்து பாக்கும்போது கருப்பா தெரியும். டிவி ஆஃப் பண்ண இப்ப நான் வந்து வெளியே போனாலும் கருப்பா தெரியும். அந்த இது கருப்பா தெரியும் இடத்துல வந்து பிக்சல் ஆஃப் பண்ணிடுவாங்க அப்படிங்கும் போது கருப்பா தெரியும். இப்ப அதுக்கு மேல பிக்சல் போட்டோம்னா என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து ஒயிலட் ஷேர் கிடைக்கும் இல்லைன்னா ரெட் ஷேர் கிடைக்கும் இல்லைன்னா வந்து இந்த ஷேர் கிடைக்கும். அதனால அது பண்றதுனால இது வந்து ஒயில் டிஸ்பிளே அப்படின்னு சொல்றாங்க. ஒயில் டிஸ்பிளே மட்டும் தான், ஒரிஜினல் ஒயிலி கிடையாது. ஒரிஜினல் ஒயிலிங் போது எல்ஜியில மட்டும் தான் ஒரிஜினல் ஒயிலி அவங்க அப்புறம் வாங்கிருக்காங்க. இது பொறுத்தளவுக்கு ஒரிஜினல் ஒயிலி கிடையாது, ஒரிஜினல் ஒயிலி மாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்படிதான் ஒரிஜினல் ஒயிலி மாடல் மட்டும் தான். இது நிறைய பேர் ஒயில்னு சொல்லி வைக்கிறாங்க, ஒயிலி கிடையாது. இப்ப கருப்பு தெரியும் போது கேமரா நீங்க இப்ப காரணம் தெரியும், கேமரா அப்படியே அது ஆப்ரோஸ் தெரியும் தெரியுறீங்க. அப்படிங்கும் போது அது கருப்பு தெரியுது. அப்படிங்கும் போது கருப்பா இருக்கிறது நம்ம ஷேர் அடிப்போம் கருப்பு. சோ அதனால உங்களுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 33000 மட்டும் தான் இந்த இயர் ஸ்டாக்ல நம்ம வந்து 33000 பில் பண்ணி கொடுத்துறாங்க. இப்ப டெலிவரி கொடுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இதே 65 வேணாலும் 65 நம்ம வாங்கிக்கலாங்க. 65 பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து இது அதிகபட்சமாவே அங்கே டாப் எண்ட் மாதிரி 50000 கொடுக்குறோம். 50000 கொடுக்குறோம் டாப் எண்ட் மாடலுக்கு. இதுலேயே 65 டிவி நல்லா கேட்டுக்கோங்க.
அதுவே 3 வருஷம் வாரண்டி. அதாவது 24 inch டிவி எடுத்தாலும் 3 வருஷம் வாரண்டி, 65 inch டிவி எடுத்தாலும் 3 வருஷம் வாரண்டி. இதுல இடப்பட்டது எல்லாம் 1 வருஷம் வாரண்டி தெரியும், இடம் தரமாட்டோம். 3 வருஷம் வாரண்டி எல்லாமே. ஆரம்பத்தில் ஏதாவது கம்ப்ளைண்ட்னா லீஸ்ட் அந்த பொருள் எடுத்துட்டு புது பொருள் கொடுத்துருவோம். டெலிவரியில் எப்படி டெலிவரி போது நம்ம பொறுத்தளவுக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இங்கே இருக்கீங்க, தமிழ்நாடு ஓவர் சைடு எங்கள் எல்லாம் பண்ணி தரோம். இப்போ கேரளாவில் இருக்கீங்க, நான் அங்கேயும் வந்து டெலிவரி பண்ணி தரேன். அப்படிங்களா? ஆமாம், கண்டிப்பாக பண்ணி தரேன். இப்போ இங்கே வந்து சென்னை இருக்கீங்க, சென்னையில் நான் இருக்கேன் சார், நீங்கள் ஈரோடில் ஆஃபீஸ் இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ வந்து நான் சென்னைக்கு நான் எப்படி சர்வீஸ் பண்ணுறது, நான் வாங்கிடுறேன், ஓகே ஏதோ சர்வீஸில் வாங்கிறேன், ட்ரெயினில் வந்து புக் பண்ணி தருவீங்க, கொரியரில் போட்டுருவீங்க, ஏதோ ஒன்று பண்ணி தரீங்க சார். இப்போ வந்து சர்வீஸும் போது நீங்க என்ன பண்ணி தருவீங்க, நிறைய பேர் மக்கள் கேட்கறதா நானும் சொல்றேன். சர்வீஸ் பொறுத்தளவுக்கு நாங்க 1 இயர் பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாண்டி கொடுக்கறதுனால இப்ப சர்வீஸ் சென்டருக்கு எங்க சென்னையில கிடையவே கிடையாது. இருக்குன்னு சொல்லி நம்ம ஏமாத்தவும் முடியாது, பண்ணவும் மாட்டேன் நானு. நானும் சொல்லலாம், போய் சொல்றது இப்ப அப்படிங்கும் போது நான் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாண்டி கொடுக்கறேன் இல்லையா. அப்ப என்ன பண்றேன்னா, அந்த பொருளை வந்து நான் வரும்போது எடுத்துட்டு வந்து புது பொருள் கொடுத்துட்டு பழைய பொருள் எடுத்துட்டு தரேன். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட், ஏன்னா அங்க சர்வீஸ் பண்ணிக்கிற அவசியம் கிடையாது, அங்க சர்வீஸ் பண்ணவே தேவை கிடையாது. அப்படிங்கும் போது நான் அந்த வேலை தானே பண்ணிருந்தேன், 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட். அப்ப எனக்கு மீதி 2 வருஷத்துல மீதி என்ன பண்ணி தருவீங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்ப நான் வந்து நீங்க கொரியர் அனுப்பிச்சுடுங்க இல்ல வேற ஏதோ பண்ணுங்க, நான் வந்து பண்ணி தரேன் உங்களுக்கு அப்படிங்கிற கான்செப்ட் பண்ணனால அது தேவையில்லை எனக்கு, சர்வீஸ் எனக்கு தேவையில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடலூர் இப்ப திருச்சி சைடு தஞ்சாவூர் சைடு எல்லாமே நம்ம சர்வீஸ் சென்டர் போயிட்டு தான் இருக்கு. அதாவது அடுத்து வந்து பிளான் பண்ணலாங்க, ப்ரீ பிளான்ல இருக்கும். ஃபியூச்சர்ல உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிடுறேன் உங்களுக்கு விஷயத்த. நம்ம ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்ணித்தான் இருக்கும். கொரியர் சார்ஜ்னா கொரியர் சார்ஜ் தனியா நீங்க பே பண்ற மாதிரி தான் இருக்கும். டிவி ரேட் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்கு, 10,000 மேல நீங்க எந்த டிவி எடுத்தாலுமே சரி, உங்களை ஸ்டெபிலைசேஷன் ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துறேன். வாங்கியாச்சு எல்லா ப்ராடக்ட் வந்துடும் எங்களுக்கு. அதாவது என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, வயர்லெஸ் கீபோர்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கும், ஃபீச்சர்ஸ் பிளான்ஸிங் அதில் எல்லாமே உங்களுக்கு வந்துருங்க. ஓகேங்களா? அதாவது நீங்க சர்ச் பண்ணி கூட நீங்க எடுத்து சர்ச் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க எனக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன், ஒரு 1 or 2 நம்பர்ஸ் தரேன், நீங்க அதை பேசி எனக்கு கனெக்ட் பண்ணுங்க, பேசிக்கலாங்க. ஓகேங்களா? தேங்க்யூங்க, அட்வான்ஸ் நியூ இயர் வாழ்த்துக்கலுங்க.